ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் சண்முராஜா கணேசன் பேசுகிறேன். ஆஃப்டர் லாங் டைம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது என்ன ரீசனுங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். வாங்க, இப்போ வந்து நம்ம ஜாமோவில் வந்து ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாமோவில் பார்த்தீங்கன்னா S606 சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ். இது கம்ப்ளீட் 5.1 பேக்கேஜ் வந்து இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஜாமோலே வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாமோ வந்து கிளிப்ஸோட பிராண்டு, உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டவர் ஸ்பீக்கரோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இன்ச் ஊஃபர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பேஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 3-way ஸ்பீக்கர் வந்து. அதுவும் இல்லாமல் வந்து அந்த 8 இன்ச் ஊஃபரோட இதே வந்து குவாலிட்டியே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதான் இந்த ஜாமோவோட வந்து ஸ்பெஷலே வந்துட்டு பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் இந்த மாடல் வந்து ரொம்ப ரேராக இருக்கும் கிடைக்கிறது. கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாடல். சப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து S216 சொல்லிட்டு ஒரு மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 வாட்ஸ் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். டவுன் ஃபைரிங் தான், 8 இன்ச் ஊஃபர் தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு பேஸோட டெப்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ளோர்லேயே டச் ஆகி வர மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோ பேஸ் வச்சாலுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இதை மேனேஜ் பண்ணி கொடுக்கும். டவரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2-4 இன்ச்சில் வந்து மிட்ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 இன்ச்சில் வந்து ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஓம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 130 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ரொம்ப பீக்கில் பார்த்தீங்கன்னா 210 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். சரௌண்டவுண்டு சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஓம்ஸ்க்கு வந்து 80 வாட்ஸ் தான். 130 வாட்ஸ் வரைக்கும் பீக் வரும் கொடுக்கும். ரெண்டுலேயுமே வந்து 4 இன்ச்சு ட்ரைவ், ஒரு 1 இன்ச்சு ட்யூட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் 2-4 இன்ச்சு ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. சப்ஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் டவுன் ஃபைரிங்க. டவுன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இன்ச்சில் வந்து ஊஃபர் கொடுத்துருக்காங்க. இதோட ரிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஹையண்டில் கொடுத்துருக்க ஸ்பீக்கரில் மாதிரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் 6 ஓம்ஸ்க்கு வந்து 130 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரொம்ப நீட் அண்ட் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. இதை நீங்கள் பை ஆம்பும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து 3-way ஸ்பீக்கர். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட்டு எந்த டேமேஜஸுமே வந்து எதுலேயுமே கிடையாது. அதே மாதிரி சரௌண்ட் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டவர் ஸ்பீக்கரோட டிபி லெவல் பார்த்தீங்கன்னா 89 கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்ட்ரு அண்டு சரௌண்டோட டிபி லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 87 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மியூசிக்கோட கிளாரிட்டி, அந்த மூவி பார்க்குற கிளாரிட்டிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேக்கேஜ் வந்து கிடைக்கிறவங்களுக்கு ரொம்ப லக்கு தான். ஏன்னா வந்து அவ்வளோ நீட் அண்ட் ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. இதுக்கு பாக்ஸ் மட்டும்தான் கிடையாது, மற்றபடி வந்து ரொம்ப நீட் அண்ட் ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதுதான் பேக் சைடு வந்து. சப்வூஃபரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஜாமோ S260. இதில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஓவர் வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மூலமாக ஃபேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மூலமாக வால்யூம் கண்ட்ரோல் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதான் வந்து உங்களுக்கு ஏர்ஹோல் வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பஞ்சு சூப்பராக இருக்கும். இந்த ஜாமோ ஸ்பீக்கர் பேக்கேஜ் வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக கால் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65,000 வரும். ஸோ இவ்வளோ நாளாக வந்து நான் வீடியோ லேட் ஆகுறதுக்கு காரணம் வந்துட்டு இதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஷாப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு டெமோ பார்க்குறக்காகவே வந்துட்டு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இது வந்து என்னென்னா ஃபுல் அக்வாஸ்டிக் பண்ணி பண்ணுறோம். ஸோ இனி ஃப்யூச்சரில் வந்து யாருக்கும் வந்து ஃபுல்லாக அக்வாஸ்டிக் பண்ணி பண்ணணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம பண்ணுவோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்லேயே வந்து நாங்கள் பண்ணுறோம். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்தது வந்து அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50% ஃபினிஷ் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ரெண்டு செட்டப் போட்டிருக்கேன். ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஹோம் தேட்டர் தான். அதாவது வீட்டில் வந்து ஒரு தேட்டர் ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பண்ணுறேன். இன்னொரு சைடு வந்து நம்ம நார்மலாக ஜென்ரலாக வீட்டில் வந்து ஒரு ஹால்லேயோ ஒரு பெட்ரூம்லேயோ வச்சு கேட்டோம்னா ஒரு நார்மல் ஒரு இது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இன்னொரு இதுலேயும் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு வீடியோ போட முடியலை. ஸோ இதோட ஒர்க்கு வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதோட செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 11.2 வரைக்கும் வந்து நான் செட்டப் பண்ணியிருக்கேன். அட்மாஸ்பீக்கர் மட்டும் 4 அட்மாஸ்பீக்கர் வந்து இது பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம வந்து சரௌண்டு வந்து 4 சரௌண்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் வந்து சென்ட்ரு, அப்புறம் 2 சப்வூஃபரோடு வந்து நான் ரன்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறது நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.